குலசேகர பாண்டியனுக்கு எழுப்பப்பட்ட பள்ளி படையாக இருக்க வேண்டும். ஆற்றங்கரையில் உள்ள இந்த கோயிலுக்கும் ஒரு கதை உண்டு. காசி விஸ்வநாதர் கோயில் உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசியிலே இன்றும் அது சிறப்பான ஒரு இடத்தை தென்காசிக்கு ஒரு சிறப்பை கொடுத்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பராக்கிரம பாண்டியன் வாழ்ந்த காலத்திலே அவர் ஒரு சிவபக்தராக இருந்தார். அவருக்கு காசி விஸ்வநாதன் என்ற ஒரு குரு அவருக்கு இருந்தார். அவருடைய சமாதி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பின்னாலே அமைந்திருக்கிறது. அவர் இவருக்கு ஒரு குளிகை கொடுத்ததாகவும் அந்த குளிகையை உண்டு காசி வடகாசி இது தென்காசி வடகாசிக்கே அவர் அங்கிருந்து அந்த குளிகை மூலமாக சென்று அந்த காசி விஸ்வநாதரை அன்னபூர்ணியையும் தரிசனம் பண்ணி அங்கிருந்து வந்ததாகவும் ஒரு ஐதீகம் வரலாறு அந்த கோயிலை சார்ந்த வரலாறுகள் உண்டு. அவர் கட்டிய அவரால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான கோயில் இந்த காசி விஸ்வநாதர் கோயில். குலசேகரநாதர் கோயிலில் பல நூறு ஆண்டுகளாக புதைந்து கிடக்கிறது ஒரு பெரிய ரகசியம். இது வெறும் கோயில் மட்டுமல்ல, மன்னர்களின் பள்ளிப்படை வீடாகவும் கடைசி பாண்டியர்களின் பொக்கிஷ அறையாகவும் இருந்தது. காலம் காலமாக தென்காசி மக்களிடையே இப்படி ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. குலசேகரநாதர் கோயிலில் இருக்கிறது ஒரு ரகசிய அறை. இதோ இந்த அறைக்குள் இருந்து புறப்பட்டு செல்கிறது பழங்கால சுரங்க பாதை. இந்த பாதையின் முடிவில் ஓரிடத்தில்தான் பாண்டியரின் பொக்கிஷ அறை இருந்தது. இப்போது இந்த பாதாள அறையில் இருந்து செல்லும் சுரங்கம் மூடப்பட்டுள்ளது. இந்த இடம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பணப்பற்ற பணப்பற்றன்னு சொல்லி. இந்த பராக்கிரம தென்காசி ராஜகோபுரத்தை கட்டின பராக்கிரம பாண்டியன் இந்த வழியா தான் இந்த இடத்துல இருந்து தென்காசி ராஜகோபுரத்துக்கு போயிருக்காரு. இது நம்ம பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது வழியா சுரங்கம் இருக்கு. இந்த சுரங்கத்தை பணப்பற்ற பணப்பற்றன்னு சொல்லாங்கன்னா பல பொக்கிசங்கள் வந்து இந்த சுரங்கப்பாதை உள்ள இருக்கு. இது இந்த மக்களுடைய இது அந்த இதைத்தான் அவங்க என்ன செய்தாங்க பணப்பற்றன்னு இதை சொல்றாங்க. அரசாங்கம் பாருங்க இப்ப இந்த இடம் எல்லாம் எவ்வளவு சூழ்ந்து போச்சுன்னு பாருங்க. அழகா இருந்த இடம் இது. இந்த குளத்து மராமத்து கறந்ததுனால இப்படி சூழ்ந்து போச்சு. இந்த இடத்தெல்லாம் அரசாங்கம் பார்த்து இந்த இடத்த வந்து நல்லா ஆய்வு பண்ணி இரு பொதுமக்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பொக்கிசம் அமைஞ்சிருக்கும். அதை அரசாங்கம் தெளிவா எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லதா இருக்கும். குலசேகரநாதர் கோயிலில் பாதாள அறை இருக்கும் இடம் கிட்டத்தட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் பாதாள அறைக்கு கட்டப்பட்ட கட்டிடத்தை போலவே உள்ளது. மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கும் பாதாள அறையும் மண்டபமும் வெளிவுலகம் அறியாதவை. சொக்கநாதர் சந்நிதியில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் பொற்படியான் சந்நிதியில் இருந்து புதையலறைக்கு வழி உண்டு. இதே போலவே குலசேகரநாதர் கோயிலிலும் பொக்கிஷங்களை பாதுகாத்து வைத்துள்ளனர் பாண்டியர்கள். பின்னாலே இந்த கோயில் சிகிழடைந்தால் அதற்கு வேண்டிய பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக அவர் பல இடங்களிலே சில புதையல்கள் வைத்திருப்பதாக ஒரு சிறு கதை உண்டு. கோயிலுக்கு முன்னாலே ஒரு பெரிய கல்லிலே பல புரியாத மொழியிலே புரிகிறவனுக்கு புரியட்டும் புரியாதவர்கள் புரியாமலே போகட்டும் என்ற நிலைமையிலே அவர் எழுதி வைத்திருந்தார். அந்த அதற்கு பின்னாலே இதனுடைய பொக்கிசங்களை ஒரு கோட்டை மாதிரி விந்தன் கோட்டை இவர் கட்டி அங்கு ஆண்டு அந்த அரண்மனை சிகிழடைந்து விட்டது. அங்கு ஒரு பெருமாள் கோயில் மட்டும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே இவருடைய பொக்கிசங்கள் புதையல்கள் அங்கே இருப்பதாக இன்றும் நம்பப்படுகிறது. பாண்டிய மன்னர்களிடம் பரம்பரை பரம்பரையாக ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு மன்னர் சேமித்த பொக்கிஷங்களை அவருக்கு பின்னால் ஒரு மன்னர் எடுத்து செலவழிப்பது இல்லை. புதிய மன்னர் தமது ஆட்சி காலத்தில் தமக்கு வேண்டிய செல்வத்தை தாமே தேடிக் கொள்வதே பாண்டியர்களின் பன்னெடுங்கால வழக்கம். இதனால் தான் பாண்டிய அரசு 16ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது. இந்த பழக்கத்தை தொடர்ந்த தென்காசி பாண்டியர்கள் புதைத்து வைத்த பொக்கிஷம் எங்கே என்ற கேள்விக்கு இன்று வரை விடை இல்லை. இந்த கேள்விக்கு ஒரு பகுதி விடை குலசேகரநாதர் கோயிலில் இருக்கிறது என்கிறார்கள் தென்காசி வாசிகள். விடையின் இன்னொரு பகுதி எங்கிருக்கிறது தெரியுமா?
தென்காசியை தலைநகராக கொண்டு ஆண்டாலும் பாண்டியர்களின் கோட்டை இருந்தது என்னவோ இதோ இந்த இடத்தில்தான். தென்காசியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆய்குடியில் இருந்து சாம்பவர் வடகரை செல்லும் வழியில் உள்ள பிந்தன் கோட்டைத்தான் பாண்டியரின் அரண்மனை இருந்த இடம். இப்போது காற்றாலைகள் சுற்றி சுற்றி மின்சாரத்தை தயாரிக்கும் இந்த இடத்தில்தான் ஒரு காலத்தில் தலை நிமிர்ந்து நின்றது பாண்டிய மன்னர்களின் அரண்மனை. பராக்கிரம பாண்டியனின் பட்டப்பெயர்களில் ஒன்றான விந்தன் என்ற பெயரிலேயே உருவான கோட்டையின் அடையாளமாக இப்போது எஞ்சி இருப்பவை வெறும் கட்டந்தரையும் அடித்தள சுவர்களும் மட்டுமே. இது மண்கோட்டையா இருந்த விந்தங்கோட்டையா உள்ள ஊரு. இதுல பராக்கிரம பாண்டியம் என்ற ராஜா ஆண்டிருந்தார். இது மண்கோட்டையா இருக்கிற இதுல ஏகப்பட்ட வசதிகள் இருந்திருக்கு. ஏகப்பட்ட பொதுப்பொருள் அத்தனை இருந்தது. சுரங்க வாசல் இங்கிருந்து காசி விசுவநாதன் கோயில் வரைக்கும் சுரங்க பாதல், குளத்துக்கு 7 கன்னிமார் இருக்க வரைக்கும் சுரங்க பாதை. ஊருக்கு அந்த குளத்துக்கரையில பணப்பற்றணி ஒரு பழகப்பற்ற கட்டி வச்சிருக்காங்க. அது கல்ல செங்கலால் கட்டி வச்சது. ஒரு செங்கல் எடுத்தா உடனே அவன் உயிருக்கு ஆபத்து. இது பொதுப்பொருள் சேர்மா வந்து பார்க்க, நான் எனக்கு வயசு அப்போ 13 வயசு, அப்போ வந்து நான் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டுக்கிறேன். அதை நான் தான் வந்து காமிச்சேன். பழங்கால கோட்டைகளுக்கு வெளியே நடுசற்களை வைப்பது வழக்கம். இந்த இடத்தில் அப்படி ஒரு கோட்டை இருந்தது என்பதை நினைவூட்டும் விதமாக இருக்கிறது இந்த நடுக்கல். கையில் வாழேந்தியபடியே இருக்கும் வீரனின் நினைவை சொல்கிறது இந்த கல். ஒரு காலத்தில் இங்கு நிகழ்ந்த வாயிற் போரில் கோட்டை காத்து பின்னர் உயிர் விட்ட வீரனின் நினைவாக நடப்பட்ட கல் மட்டுமே இருக்கிறது. ஆனால் கோட்டை போன இடம் புல்முளைத்து போயிற்று. இந்த கோட்டையில் பாண்டியர் பொக்கிஷத்தின் ஒரு பகுதி இருந்தது. இந்த இடத்தை இங்குள்ளோர் இப்போதும் பணக்கொட்டடம் என்கிறார்கள். பராக்கிரம பாண்டியர் ஆண்டுகின்றிருக்கார் தென்காசியில. அவரு அங்கிருந்து வந்து இங்க சாமி கும்பிடுறதுக்காக வேண்டி ஒரு கோயிலை கட்டி வச்சிருந்தாரு. அதை சுத்தி மண்கோட்டை கட்டி வச்சிருந்தாரு. அந்த மண்கோட்டை வந்து பெரிய ஒரு, அதாவது எந்த எப்பேற்பட்ட மழை பெஞ்சாலும் அது அழியாம இருந்துகிட்டு இருக்கு. அது இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல அவருக்கு 7 சப்தகன்னிமார்கள் இருந்தாங்க. அந்த சப்தகன்னிமார்கள் வந்து ஒரு போர்ல வந்து படையெடுத்து எதிரிகள் படையெடுத்து அவங்கள இது பண்ணனால அவங்க அந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து இங்கே தங்கியிருந்ததாகவும், இங்கே தங்கியிருந்து மறுபடியும் அவங்க இங்கே துரத்தி வந்ததுனால அவங்க இந்த பக்கத்து குளத்து கம்பளி குளத்து கரையில் ஒரு அவங்க இறந்து போனதாகவும், இறந்து போய் மறுபடியும் இப்போ அவங்க சப்தகனி மாதிரி அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாபுரமும் ஒரு மண்கோட்டை தான் இது. இந்த மண்கோட்டையில் இப்போ நாம் நின்றுகிட்டு இருக்கிறது கிழக்கு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கிழக்கு வாசலில் வந்து ஒரு நடுகள் இருக்கு. அந்த நடுகள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, போரில் வீரமரணம் அடைஞ்ச அந்த வீரர்களுக்காக வேண்டி அவர் பராக்கிரம பாண்டியை வச்சு அந்த, அதாவது வீரமரணம் அடைஞ்ச அந்த படை வீரர்களுக்காக வேண்டி நினைவு சின்னமாக அதை வச்சு போட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தவளை இதை சுற்றி செல்லாண்டியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. இதுக்கு காவலாக ஒரு கோட்டமாடசாமி கோயில் ஒன்று இருக்கு. இங்கே இருக்க அந்த பரிவார தேவதைகள் வந்து இந்த கோட்டைக்கு ஒரு காவலாக இருந்து காவலாக அமைச்சு வச்சிருக்காரு. அவங்க ரொம்ப காவலாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ காவல் தெய்வமாயி அவங்க கொஞ்சம் துடிப்பாக இருந்துகிட்டு இருக்காங்க. விந்தன் கோட்டையில் இருந்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் குலசேகரநாதர் கோயிலுக்கும் தனித்தனியே சுரங்கம் இருந்தது. இவற்றின் வழியே தான் மன்னர்கள் தினமும் கோயிலுக்கு சென்று வந்தனர். மகாராணிகளும் இளவரசிகளும் பத்திரமாய் கோயிலுக்கு செல்ல சுரங்க வழிகள் கை கொடுத்தன. இந்த சுரங்கங்கள் தான் மன்னரின் பொக்கிஷங்களை காக்கும் இடமாகவும் இருந்தன. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலோட சேர்த்து கீழ்ப்பகுதியில் குலசேகரநாதர் அப்படிங்கிற பாண்டியம் ஆண்டு வந்திருக்காரு. இவரும் அவருக்கு உறவினர். அந்த பாண்டிய வழியில் வந்தவங்க இவர் தென்காசியில் குலசேகரநாதர் கோவில்னு ஒன்று கட்டியிருக்காரு. இந்த கோவிலிருந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நகரத்துக்கு அடியிலேயே நல்ல சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்த காலத்தில் 4 ஏசாலாம் எட்டி பார்த்து உள்ளே இறங்கி பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னா, ஒரு 7 அடி அகலம் இருக்குது. உயரம் வந்து ஒரு ஆளுக்கு மேலே ஒரு 1.5 அடி வரைக்கும் இருக்குது. நல்ல உயரமான ஆட்கள் கூட அப்படி உள்ளே போகலாம். சுற்றி நல்ல கல் கட்டடத்துனா கல் கட்டட இணைப்பால் நல்ல அருமையான சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க. பராக்கிரம பாண்டியன் கட்டின அந்த காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து குலசேகரநாதர் கோயிலுக்கு வருவதற்கு அந்த சுரங்கப்பாதை மூலமாக அவங்க வந்துக்கலாம். இதோ இந்த குளம் கூட
தென்காசி பாண்டியரின் வரலாற்றோடு தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. பராக்கிரம பாண்டியரின் மகள்கள் ஒவ்வொருவரும் நீராடும் இடம் இது. ஆண்பாடு என்னதென்று தெரியாமல் கன்னி மாடத்தில் தங்கி வளர்ந்தனர் இளவரசியர் எழுவரும். ஒருநாள் பகை புலத்த மன்னர் படையெடுத்து வர மூண்டது பெரும் போர். போர்க்களத்தில் பாண்டிய சேனை பின்னிட பகைவர் கை ஓங்கியது. பொருத வந்த பகைவரின் கையில் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்ற எண்ணம் மேலோங்கிட இளவரசியர் எழுவரும் இதோ இந்த குளத்தில் குதித்து உயிர் விட்டனர். இதனால்தான் இப்போதும் அவர்களின் சக்தியால் கோடையிலும் குளத்து நீர் வற்றாமல் இருக்கிறதாக சொல்கிறார்கள் இங்குள்ளோர். பெரியவளம் பராக்கிர பாண்டியனுடைய மகள் ஏழு பெண்களும் இந்த போர் காலங்களை தப்பித்து வந்து இந்த குளத்தில் விழுந்து இறந்து போனாங்க. அவங்களுடைய நினைவு அந்த இடத்துல சிலைகள் வச்சு மக்கள்லாம் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய குளத்தில் எந்த கோடையில் தண்ணி ஊற்றினாலும் இந்த இடத்துல மாத்திரம் இவங்களுடைய ஞாபகம் இந்த மாவு என்னமோ தெரியல தண்ணியும் குறையாம கொஞ்சமாக நான் கடந்துகிட்டே இருக்கேன். எப்பவும் இதுதான் அதனுடைய ஒரு தீவாம்சம் பொருந்திய இடமா நினச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாமே இந்த பேர் வந்து கண்ணி இந்த இந்த முடங்கி வந்து இந்த கண்ணி சப்தகன்னிகள் மறைஞ்சிங்கிறதுனால கன்னிமார் மடன்னு இந்த இடத்துக்கு பேர். இந்த பக்கத்தில் மடம் இருக்குன்னா மடையோடு சேர்த்து கன்னிமார் மடன் பேர் வச்சு வச்சுருக்காங்க. நல்லா சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் நிறைய பேர் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. பாண்டிய மன்னர்களின் வரலாறு பல விசித்திரங்களை கொண்டது. தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகள் நாடாண்ட ஒரே இனம் பாண்டியர்கள் தான். இப்படி நீண்ட காலம் ஆண்டாலும் கூட கடைசி பாண்டியருக்கு பின்னர் மன்னர் இனம் என்ன ஆனது என்பது சரித்திரம் இதுவரை அறிந்திராத ஒன்று. பாண்டிய மன்னர் பரம்பரைக்கு இறுதியில் நேர்ந்தது என்ன என்பதற்கு சரித்திரத்தில் இதுவரை உறுதியான ஆதாரங்கள் இல்லை. இதை போலவே தான் பாண்டியர் சேர்த்து வைத்த பொக்கிஷங்களின் கதி என்ன என்பதற்கும் விடை கண்டவர் எவரும் இல்லை. இப்போது எஞ்சி நிற்கும் குலசேகரநாதர் கோயில் பாதாள அறை, காசி விஸ்வநாதர் கோயில் சுரங்கப்பாதை, விந்தன்கோட்டை பணக்கொட்டடம் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டால் பாண்டியர் பொக்கிஷங்களை குறித்த தகவல்கள் கிடைக்கக்கூடும். இதை செய்தால் கடந்த கால வரலாற்றில் மறைந்து கிடக்கும் நிஜம் வெளிவரும்.